ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனாம்பட்டை சமையல். நாம் எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சுவையான கலர்ஃபுல்லான கட்லா மீன் வறுவல் செய்ய போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். மீனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சுன்னா நம்ம போடுற மசாலா எல்லாம் உள்ள இறங்கி மீன் வந்து ரொம்ப சுவையா நல்லா இருக்கும். அதுக்காக தான் கிராஸ் கிராஸா நம்ம கட் பண்ணிக்கணும். ரெண்டு சைடும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். தூள் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாதி பீஸ் அளவுக்கு எலுமிச்சை பழம் புழிஞ்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சோம்பு மூணுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். மைதா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரிசி பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே. மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்றச்சே அவ்வளவு வாசனையா நல்லா இருக்கு. நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி தடவிடலாம். கை போற அளவுக்கு நல்லா மசாலாவை தடவிடலாம். பே இவ்வளவு வாசனையா இருக்கு, இத பொரிச்சு எடுக்க சொல்ல இன்னும் எவ்வளவு வாசனையா இருக்க போதோ தெரியல. எல்லா இடத்துலயும் நம்ம தடவிட்டோம். இது எப்படியே ஊறட்டும், அரை மணி நேரம் கழிச்சு நம்ம பாப்போம். இந்த மீன் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மீனை நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா மசாலா எல்லாம் தடவி ஊற வச்சிருக்கோம். இதுவும் நல்லா ஊறி இருக்கு. இப்ப வாங்க இத நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம வந்து எஸ்விஎஸ் கடலெண்ணெய் வச்சுதான் நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். இந்த மீன் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்ப நம்ம இந்த மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பணல மீடியம் தீலயே வச்சிடலாம். இந்த மீன் வந்து ரொம்ப பெரிசா இருக்கிறதுனால நம்ம ரெண்டு கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கலாம்.
வாவ் நல்லா சூப்பரா பொரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த மீன் பாருங்களே எவ்வளவு பெருசா நீட்டா இருக்கு. போய் இந்த சைடுலயே வந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த மீன் வறுவல் வந்து தயாராயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். நம்மளுடைய சுவையான கட்லா மீன் வறுவல் தயாராயிடுச்சு. இதை வந்து இப்ப நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்த போறேன். கட்லா மீன் வறுவல் தயாராயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.